பொதுவாக மதுரை வைகாட்டில் தண்ணி போனாலே நாங்கள் ஆச்சரியமாக அதிசயமாக தாங்க பார்ப்போம். ஏன்னா அந்த அதிசயம் எப்பயோ ஒரு வாட்டி தாங்க நடக்கும். அந்த வகையில் இந்த தடவை அந்த அதிசயம் நடந்துருச்சுங்க. அந்த அதிசயம் நடந்ததுனால கால்வா மூலமாக பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு எல்லா கிராம பகுதிகளுக்கும் அரசு மூலமாக அரசு அதிகாரிகள் அந்த தண்ணியை வந்து எல்லா கிராமத்துக்கும் அனுப்புவாங்க. அப்போ நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்குறீங்களா? நல்ல விஷயம் தாங்க. சுற்றி எல்லா கிராமத்துக்கும் தண்ணி போகுது. இந்த கால்வா மதுரை ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அப்படியே இருக்குங்க. தயவுசெய்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்து தயவுசெய்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இது முழுசாக பார்த்து தான் உங்களுக்கு புரியும். இதாங்க எங்கூர் கண்மா. பார்க்குற எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைன்றது புரிஞ்சிருக்கும். ஆனால் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக தண்ணியே சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி போராடினவங்கள தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தண்ணி இருந்தும் அதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் எங்களுக்கு தண்ணி கிடைக்கலங்க. காரணம், தண்ணி கிடைக்கலன்னு சொல்ல முடியாது, தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பக்கத்து கிராம மக்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகம் தான் அந்த பக்கத்து கிராம மக்கள். அந்த கிராம மக்கள் வந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏங்க அந்த ஊருக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் தெரியாது, அதுக்கான பதில் வராது. இந்த கிராம மக்கள்கிட்ட நாங்கள் எல்லா வகையிலும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோங்க. ஆனால் அதுக்கான எந்த பலனுமே கிடைக்கல. அவங்க தெளிவாக இருக்காங்க இந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் காரணம் மட்டும் அவங்களுக்கு தெரியவே தெரியல. ஆனால் இதுவும் ஒரு அரசியல் தான், அது அவங்களுக்கு தெரியல. அவங்க தெரியாமே இதை பேசுகிறாங்க. இது அந்த காலத்தில் நம்ம அப்படி உருவாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போயே இப்படி உருவாக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம பேசுகிற ஒவ்வொன்றிலையும் அரசியல் இருக்குது. இதை புரிஞ்சிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்காங்க, எங்கள் கிராமத்தில் இருக்காங்க. அதை கண்டிப்பாக களையணும். களைஞ்சி இதுக்கான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றத தான் நாங்கள் தெளிவாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பாருங்களேன். அந்த கிராம மக்கள் ஒருத்தர் பெரியவர் ஒருத்தர் பேசியிருக்காரு, என்ன பேசியிருக்காருன்றது பாருங்களேன். பெரியவர் சொல்கிறாரு, எங்கள் ஊருக்கு தண்ணி கொடுத்தா அரசு கொடுக்குற எந்த சலுகையுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. இது உங்களுக்கே நல்லா தெரியும் இது எவ்வளோ பெரிய தப்பு. இது வெளியில் பேசினா கூட யாருக்கு அசிங்கம்ன்றது உங்களுக்கு நல்லாக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். தயவு செய்து சொல்கிறேன், ஊர் பெரிய மனுஷத்தன்மையை வந்து வெளியில் அரசு அதிகாரிகிட்டையோ அரசியல்வாதிகிட்டே தேடாதீங்க. நீங்கள் முடிவெடுங்க. ரெண்டு ஊர் சேர்ந்து முடிவெடுத்த எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது தேவையில்லாத ஒரு போராட்டம். இதில் இன்னொரு வீடியோ ஒன்று போகிறேன், இதையும் பாருங்கள். இதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கண்மாயின் குறுக்கே கால்வாய் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு அதிகாரிகளை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். திருமங்கலத்தை அடுத்துள்ள நெடுமதுரை கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வரும் பாசன கண்மாய் இருக்கிறது. இந்த கண்மாய் மூலம் 25 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் விவசாயம் செய்து வருகிறார்கள். இந்த நியூஸ் சேனலுக்கு ஒன்று சொல்கிறேன், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும்னு இப்போ நீ 25 கிராமம் அங்கே விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். அந்த கம்மாயில் அந்த ஊருக்கு பக்கத்து கிராமமே நாங்கள் தான். உனக்கு என்ன தெரியும், அந்த பேரெல்லாம் நீ சொல்லு பார்ப்போம். எதையும் தெரியாமல் ஆராயம் நீ வாட்டு என்னத்தையும் அடிச்சு விட்டு போயிடுறேன். இங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் கொம்படியாப்பா நல்ல ஊர். இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே எங்களை போராட விடாமல்
இந்த அரசு அதிகாரிகள் எங்களை வந்து எதுலேயுமே முன்னேற விடாமக்கிட்டீங்க. என்ன பண்ணாலும் சரி, இந்த ஊராக நீங்கள் நல்ல ஊராட்சியை ஏன் போராடுறீங்க? இப்படி சொல்லி சொல்லியே போராடினா என்ன தப்பு? போராடினா என்னங்க தப்பு? இப்படி சொல்லி சொல்லியே தான் எங்களை ஒன்றுமா வாங்கிவிட்டீங்க. நேற்று எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வர வச்சு எங்களை எங்களையும் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் தூக்கி எறிய வச்சிட்டிங்களே. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அரசு அதிகாரிகள் தாங்க. இந்த அரசு அதிகாரிகள் எங்களை வந்து எதுலேயுமே எங்களை முன்னேறவில்லை. ஏதாவது எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் போய் முறைப்படி செய்கிறோம், கிடைக்கலையா நாங்கள் போராடுறோம். ஏன் இந்த ஊரா நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்களே? நல்ல ஊராச்சே இப்படி சொல்லி ஏன் நல்ல ஊர் போராடக்கூடாதா? போராட்டம் பண்ணவங்க கெட்ட ஊரா? ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நேற்று நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நிற்கிறோம், ஒருத்தர் கூட எங்களை வந்து பார்க்கல. காரணம் என்ன? ஒருத்தர் கூட எங்களை வந்து மதிக்கல. போகிறீங்க 100 பேர் வரீங்க யாராவது ஏன் இந்த மக்கள் வந்து இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கலெக்டர் இல்லைன்னா என்ன? கலெக்டர் இல்லைன்னா தெரியப்படுத்துங்க, அதுக்கடுத்து உள்ள அதிகாரம் வந்து எங்களை பாருங்கள். நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க, சுற்றி எல்லா ஊர் கிராமங்களும் கம்மா நிறைஞ்சு தண்ணி பெரிய நிற்கிது. ஏன் ஊருக்கு தண்ணி வேணுங்க? அரசு வந்து 2 நாள் டைம் கொடுத்துருக்கு, அது மேலே எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த வீடியோவை தயவு செய்து யார் கண்ணலப்பட்டு அதுக்கான நிரந்தர தீர்வு கிடைக்குமோ அது வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் ஊருக்கு தண்ணி வேணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ் மக்களுக்கும் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான அழுக்கு இருக்குது, அதை தொடச்சி தூரம் எரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேறு ஸ்டேட் மக்கள்கிட்ட போய் தண்ணியை கேளுங்க. நீங்களும் உங்கள் நாடும் வாங்கயா. நம்ம ஊருக்கு வந்த நிலைமை வேறு எந்த ஊருக்கு வரக்கூடாது. தயவு செய்து நல்ல முடிவாக எடுங்க, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.